மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க புதிய நடவடிக்கை. 7 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம், தந்தை மற்றும் மாமனார் கைது. பிரிப்பதற்கு இடம் கொடுக்கும், ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் எனும் துணிப்பொருளில் யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். நாட்டின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு அமைச்சர் டக்ளஸின் கருத்துக்கள் முன்மாதிரியானவை, அமைச்சர் மனசு சுட்டிக்காட்டு. தலைகீழாக கவிழ்ந்தது மற்றொரு பேருந்து, பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். எதிர்கட்சிகள் மீது சாகர காரியவசம் கடும் விமர்சனம். ஒரே நேரத்தில் பெருமளவு பணம், புதிய அசெஸ்மா பயனாளிகளுக்கு கிடைக்க உள்ள நன்மை. 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 200 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் இலங்கையர்களால் அரசாங்கத்துக்கு நெருக்கடி. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு துன்புறுத்தல் ஏற்படுவதை தடுக்க அடுத்த சில வாரங்களில் அவசர தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் ஓரளவு துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். World where there was no computers, and then computers came, then internet came, then email came, then came Facebook, then came TikTok. Now we are living in an AI era. So media changed so fast, and the second change happened, it was in education, particularly higher education. பிரிப்பதற்கு இடம் கொடுவோம், ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் எனும் துணிப்பொருளில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஜால் மத்திய பஸ் நிலையம் முன்பாக இன்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் இளைஞர் அமைப்பான சோசியலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் துண்டு பிரச்சுர விநியோகமும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சிங்கள தமிழ் முஸ்லிம் நல்லிணக்கம், நீடுழி வாழ்க, இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், தேசிய ஒற்றுமைக்காக போராடுவோம், இனவாதத்தில் சிக்காமல் இருப்போம், மீண்டும் ஒருமுறை வேண்டாம், ஒன்றாய் நாம் பறந்துடுவோம், தேசிய நல்லிணக்கத்தை மீண்டும் பிரிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம், தோல்வியால் ஆட்சியாளர்களின் ஆயுதம் இனவாதம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனிச்சிங்கள சட்டத்தினை தொடர்ந்து அரசியல்வாதிகள் சிலரினால் மொழியின் பெயரால் பிரித்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மக்கள் இலங்கையர்களாக முன்னோக்கி செல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை போன்று நிதானமான முறையில் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ் முற்றுவழியில் இடம்பெற்ற தொழிற்சந்தை மற்றும் கண்காட்சி நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் தங்களுடைய கலாச்சார பண்பாடு விழுமியங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதேவேளை இனம், மொழி, மதம், நிறம் போன்ற அனைத்து விடயங்களையும் கடந்து இலங்கையர்களாக சவால்களை எதிர்கொள்வதே இந்த நாட்டின் எதிர்காலத்தினை வளமானதாக மாற்றியமைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கும் பதுளைக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விபத்தின் போது பதிவான சிசிடிவி காணொலி தற்போது வெளியாகியுள்ளது. பேருந்து செல்லும் திசைக்கு எதிரில் வந்த சிறிய ரக வாகனம் ஒன்றில் மோதுவதை தடுப்பதற்கு பேருந்து சாரதி மேற்கொண்ட முயற்சியின் போது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து குடை சாய்ந்துள்ளது. இதன்போது அங்கிருந்த மக்களின் உதவியுடன் பேருந்தில் பயணித்த பயணிகளை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
நாட்டின் பொருளாதாரம் வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற விசேட குழு தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நினைப்பாடு குறித்து சாகர காரியவசம் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வங்குரோத்து நிலை தொடர்பில் ஆராயும் நாடாளுமன்ற விசேட குழுவின் தலைவராக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த குழுவிலிருந்து விலகிக் கொண்டுள்ளனர். அத்துடன் குறித்த நாடாளுமன்ற குழுவை கடுமையாக விமர்சித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் தமக்கு எதிராக கட்சியினர் விமர்சனம் செய்வது பைத்தியக்காரத்தனம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். குழுவின் பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே தனது தலைவர் பதவியை கேள்விக்குட்படுத்துவது நியாயமானதும் இல்லை எனவும் குழுவின் பணிகள் சரியாக இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற குழுவின் பணிகள் சரியாக நடக்கவில்லை என்றால் அந்த குழுவில் கேள்வி கேட்கும் திறன் எதிர்க்கட்சிகளுக்கு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்விஸ்மன் நலன்புரி திட்ட பெயர் பட்டியலில் புதிதாக உள்வாங்கப்படுவோருக்கான ஜூலை ஆகஸ்ட் மாத தவணை கொடுப்பனவுகள் ஒரே நேரத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்மன் நலன்புரி திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் 70% சமுத்தி பயனாளர் குடும்பங்கள் அரசு நலன்புரி திட்ட கொள்கைக்கு அமைய கிடைக்கப்பெற்ற 33 லட்சம் விண்ணப்பதாரிகளில் அஸ்விஸ்மன் நலன்புரி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் குறுகிய மற்றும் நீண்டகால திட்டத்துக்கு அமைய 22 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் 5 லட்சத்துக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். சமுத்தி பயனாளர் குடும்பங்களினால் 12,80,747 பேர் காப்புறுதி பலன்களுக்காக விண்ணப்பித்துள்ளதுடன் அவர்களில் 70% 887,653 குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளன. இதன்படி அஸ்விஸ்மன் திட்டத்தில் 11 லட்சம் குடும்பங்கள் நிவாரணம் பெற தகுதி பெற்றுள்ளனர். அஸ்விஸ்மன் நலன்புரி திட்டத்தில் தகுதி இருந்தவரிடம் புறக்கணிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயம் நியாயம் வழங்கப்படும். இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 9,90,000 மேன்முறையீடுகளும் 70,000 முறைப்பாடுகளும் கிடைக்க பெற்றுள்ளன. 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 200 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை கோழி இறைச்சி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோழி இறைச்சி 1 கிலோகிராமின் விலை 1,450 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை கோழி இறைச்சியின் வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். விலங்கு தீவனங்களின் விலைகள் குறைவடைந்துள்ளமையால் கோழி இறைச்சியின் விலையும் குறைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோர் ஆண்டு வருமானத்தில் 11% வெளிநாடுகளில் உள்ள தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புவதாக அந்த நாட்டின் சமீபத்திய கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது. புலம்பெயர்ந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அல்லது 56% பேர் தங்கள் குடும்பங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புவதற்கு கூடுதல் மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ தவறாமல் அனுப்பினால் கல்வி, மருத்துவம் மற்றும் உணவு ஆகியவற்றை கொடுக்க முடியாது என்றும் அவர்கள் நம்புகின்றனர். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் 1,500 குடியேற்ற வாசிகளை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 92% கடந்த 12 மாதங்களில் தமது சொந்த நாடுகளில் உள்ள தமது குடும்பங்களுக்கு சில தொகைகளை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோர் தாய்நாட்டில் உள்ள குடும்பங்களுக்கு பணம் அனுப்புவது தற்போது சிரமமாக உள்ளது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் 7 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சிறுமியின் தந்தை மற்றும் மாமனார் ஆகிய இருவரும் நேற்று வெள்ளிக்கிழமை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சிறுமியின் தாயார் கடந்த மாதத்திற்கு முன்னர் உயிரிழந்துள்ள நிலையில் தந்தையாருடன் வாழ்ந்து வந்த சிறுமியை 49 வயதுடைய தந்தையாரும் 52 வயதுடைய சிறுமியின் மாமனாரும் இணைந்து கூட்டாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது இருவரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு சிறுமியை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.